மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றி 3,650 சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி சாதனை படைத்த நமது விஷன் நீட் அகாடமியின் புதிய கிளை தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ராசிபுரத்தில் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் வசதியும் ஹொசூரில் மாணவிகளுக்கான ஹாஸ்டல் வசதியும் உண்டு. இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி கோவிட்-19 எதிரான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். ஹலோ மீடியா கிரிக் டிவி ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே, அதுமா வந்து ரெண்டு மேட்ச் வந்து இருக்குது, டபுள் ஹெடர்ஸ் வந்து நடக்க போகுது. இந்த ஃபிக்சர் பேலட்லாம் தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாமல் போட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கான மேட்ச் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஃபஸ்ட் மேட்ச் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கேகேஆர் விஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த நம்பர் ஒன்னா நம்பர் டூவா இப்படிங்கிற இடத்துக்காக மட்டும்தான் போராடிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்து ஒரு லெவலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னே வந்து நம்ம வச்சு கண்டிப்பாக இன்றைக்கான மேட்ச்சில் அவங்க ஜெயிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னா பின்னாடி இருக்கிற எல்லா டீமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து கேகேஆர் வந்து ஜெயிக்கணும் டெல்லியை அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. பட் டெல்லியை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு ஈஸியான விஷயமா அப்படின்னு கேட்டால் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமே. என்னென்னா அவங்க இதில் பேட்ஸ்மேன்ஸ் விட பார்த்திங்க அப்படின்னா அந்த பவுலர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆண்ட்ரிக் நாக்கியா அண்ட் ககிசோ ரபாடா. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ரொம்ப பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க மற்ற டீம்ஸ் எல்லாத்தையுமே. ஏன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங்கை வந்து டச்சு கூட பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் ட்ரெண்ட் போல்ட் பும்ரா மாதிரி ஆட்களையே அடிச்சவங்க கேகேஆர்ல உள்ள பேட்ஸ்மேன். சோ அதனால அவங்களோட மோட் என்ன, அந்த அக்ரெசிவ் மோட், ஒரு பிரெண்டன் மெக்கலம் மோட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு மோட் தான். அது மாதிரி விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இயர்லியராகவே வந்து உள்ள பவுலர்ஸ் வந்து அடிச்சே ஆகணும். அப்பதான் அந்த பயம் வந்து அவங்களுக்கு வரும். சோ கண்டிப்பா வேற லெவல்ல ஒரு மேட்சா வந்து இருக்க போகுது. அண்ட் நான் ரொம்ப எக்ஸைட்டடா கேகேஆர் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இருக்கேன். அப்பதான் வந்து பாத்தீங்க பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பரபரப்பா வந்து ரொம்ப வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, கேகேஆர் விஸ் லைக் இந்த மேட்ச்ல வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்ல பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட்லி வந்து கேகேஆரோட பிளேயிங் 11 பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் கேகேஆர்ல சுக்மன் கில், வெங்கடேஷ் ஐயர் இவங்க தான் வந்து ஓப்பனர்ஸாக இருப்பாங்க, நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராகுல் திரிபாதி, வொயின் மார்கன் கேப்டன், நிதீஷ் ராணா, தினேஷ் கார்த்திக் அண்ட் சகிவ்லாஜன் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசி வந்து ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அங்கே வந்து கிடைக்கும். சுனில் நரேன், லாக்கி பெர்கியூசன், வருண் சக்கரவர்த்தி, பிரசீத் கிருஷ்ணா, சகிவ்லாஜன் அந்த ஸ்பின்னர்ஸை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரசல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதாக இருக்கார் இல்லை, போன மேட்ச் வந்து அவருக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவர் கொஞ்சம் அந்த மேட்ச் விளையாட மாட்டாருங்கிற மாதிரி இருக்கு. சோ அதனால இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 இருக்கும். அண்ட் டிசியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மார்கஸ் ஸ்டாய்னிஸோட இன்ஜுரி தான் கொஞ்சம் அவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே அவங்களோட ப்ராபபிள் 11 பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். சோ பிருத்வி ஷா, சிகர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட் அண்ட் சிம்ரான் இட்மேயர், லலித் யாதவ், அக்ஷர் பட்டேல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ககிசோ ரபாடா, ஆண்ட்ரிக் நாகி, ஆவேஸ் கான். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட 11 இருக்கும். வேற லெவல்ல ஒரு மேட்ச் காத்திருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ நீங்க சொல்லுங்க இந்த மேட்ச்க்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ.